இன்னைக்கான வீடியோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இ ஸ்கூட்டர் ரொம்ப நாளாக மேக் பண்ணணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதை தாங்க நீங்கள் மேக் பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் ஆரம்பத்தில் ஒரு மோட்டர் தூக்கி வீசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மோட்டர் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருச்சு. நீங்கள் வீடியோ பார்த்தே உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். இப்போ வாங்க எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 10 அடியாக ஸ்கொயர் டேப் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 3 அடியாக அளந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்து மிச்சம் இருக்க ஸ்கொயர் டேப்பில் ஒரு 6 கேப்பில் அளந்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ இந்த கட் பண்ணி எடுத்து எல்லா ஸ்கொயர் டைப் வச்சு தான் நம்ம ஈ ஸ்கூட்டருக்கான ஃப்ரேம் வந்து ரெடி பண்ண போகிறோம். எப்படினா, அந்த 3 ஸ்கொயர் டைப் 2 சைடு வச்சுட்டு இந்த 2 ஸ்கொயர் டைப் ஒரே இடத்துல இப்படி இந்த இடத்துல வச்சுக்கிடுவோம். இன்னொரு ஸ்கொயர் டைப் இந்த எண்டில் இந்த இடத்துல வச்சு இப்படி வெளியே வச்சுக்கிடுவோம். அவ்வளோதான், இதுதான் ஈ ஸ்கூட்டருக்கான ஃப்ரேம். ரொம்பவுமே சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வீலும் ஃப்ரண்ட் வீலும் செட் பண்ண போகிறோம். அதுக்கடி சின்ன பசங்களாம் விளாடுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 3 அதில் உள்ள வீல் 2 எடுத்தான் வச்சிருக்கேன். இந்த வீலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் வீல் தான் செட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி ஒரு வீல் எடுத்துட்டு அது கூட ஒரு 1/2 நீளத்தில் வந்து போல்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த போல்ட்டை என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு பாதி அளவில் ஒரு நட்டு, அதே போல் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்டை செட் பண்ணியிருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து ஒரு வாசரை போட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட வீலை வச்சுருவோம். ஓகேவா, அதுக்கு மேலே ஒரு நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுருவோம். அடுத்து இரும்பு சாஃப்ட்டில் சென்டரில் ஹோல்ஸ் உள்ள மாதிரி எடுத்துருக்கிறோம். இது இதுலேருந்து எடுத்தோம்னா பல இன்ஜினுக்குலேருந்து எடுத்தது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் டைமிங் செயின் ப்ராக்கெட்டு, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா செயின் ப்ராக்கெட்டு, அந்த செயின், அதே போல் இன்னொரு சின்ன ப்ராக்கெட் வரும் பார்த்திங்களா, எல்லாமே செட்டோட எடுத்து வந்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் ப்ராக்கெட் வந்து எடுத்துட்டு நம்ம சாஃப்ட்டில் எடுத்தோம் பார்த்தீங்களா, இதில் மாட்டோம்னா கரெக்டாக செட் ஆகும். இதை என்ன பண்ண போகிறோமா, இந்த போல்டில் வந்து உள்ளே வச்சு இப்படி உள்வாக்கில் தள்ளி வெல்ட் வச்சிடாம கரெக்டாக வெளில கொஞ்சம் எடுத்து வெல்ட் வைக்கணும். அப்போ தான் செயின் மாட்டக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அளவில் வச்சு இவனை வெல்ட் வச்சுக்கிடுவோம். நம்ம ஆரம்பத்தில் எடுத்த பிங்க் கலர் வீல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆகிருந்துச்சு, அதனால் வீலை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு செயின் ப்ராக்ட் வச்சு வெல்ட் வச்சுட்டோம். அதே போல் இந்த போல்ட்டோட எண்டில் நம்ம ஆல்ரெடி ஒரு நட்டை வந்து செட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோமா, இந்த சைடு 2 செட் பண்ணிடுவோம். எதுக்கு 2 2 நட்டு செட் பண்ணோம்னா, 2 வீல் வாங்கி வச்சிருக்கேன். 2 வீலுமே இந்த நட்டுக்குள்ளே செட் ஆகிற அளவில் கரெக்டான பேரிங் வீல் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த பேரிங் வீல் அப்படியே வச்சு சென்டரில் வந்து வெல்ட் வைக்க போகிறோம். நம்ம வெல்ட் வச்சு பார்த்தீங்கன்னா 2 வீல் அது மேலே உள்ள பகுதி சுத்தினோம்னா நல்லாவே சுத்தும். இது அப்படியே நம்மளோட ஜேசன் இந்த இடத்துல வச்சு வெல்ட் வைக்க போகிறோம். இது அப்படியே வெல்ட் வச்சோம்னா வச்சுங்களேன், இந்த பேரிங் வீல் பயங்கர டேமேஜ் ஆயிரும். அதுக்காண்டி 1 ஸ்கொயர் டேப் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை உள்ளே செட் பண்ணிக்கிடும். அவ்வளோ தாங்க, இதை அப்படியே இந்த இடத்துல வெல்ட் வச்சுக்கிடுவோம். அவ்வளோதான், பேக் வீல்க்கான ஒர்க்கு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இதில் சின்னதாக ஒரு விஷயம் சொல்லாமல் பண்ணியிருக்காரு, என்னன்னா இந்த செயினை வந்து வெல்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள மாட்டிட்டு அதுக்கப்புறம் வெல்ட் வச்சோம். ஸோ ஏன்னா வெல்ட் வச்சதுக்கப்புறம் செயினை வந்து மாட்ட கொஞ்சம் கஷ்டம், அதனால் ஃபஸ்ட்டே செயினை மாட்டிட்டோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் இந்த இடத்துல செட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி 2 டிப் 1 வெல்ட் வச்சு எடுத்துருக்கேன். இதை இந்த கிராஸ் ஷேப்பில் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு வெல்ட் வச்சுருவோம். வெல்டிங் வச்சு எடுத்து வந்தாச்சு. இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும் அப்படியே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைக்கிள் வந்து ஹேண்டில் பார்த்து செட்டோடு எடுத்து வச்சிருக்கிறேன். எது வரைக்கும் அந்த வீல் மாட்டோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் செட்டோடு எடுத்து வந்திருக்கிறேன். இதில் தான் ஃப்ரண்ட் வீல் செட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி நம்மளோட வீல் எடுத்து அதே மாதிரி 6 போல்ட் எடுத்து வச்சுருக்கிறோம். இதுக்குள்ளே இந்த வீலை மாட்டி ஒரு வாசரை மேலே போட்டு மறுபடியும் நட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். அப்படியே இந்த வீல் ஹேண்டில் பாரில் இதுக்கு நேராக வச்சு வெல்ட் வச்சுக்கிடுவோம். நமக்கு வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதில் வச்சு பார்த்திங்களா வீல் அது வெல்ட் வைக்கும்போது அப்படியே உரிய ஊற்றிடுச்சு. அதுக்காண்டி வேறு வீல் வந்து மாற்றிருக்கிறேன். அதே போல் நம்ம பேக் வீல் செட் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் வந்து அதுக்காண்டி வேறு வீல் மாற்றணும். சரி ஓகே, இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஜேசமாக செட் பண்ண பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த இடத்துல உள்ள கம்பி வந்து லைட்டாக கிராஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த இடத்துல இப்படியே இதை வச்சு வெல்ட் வச்சுக்கிடும். இப்போ தான் ஒரு ஈ ஸ்கூட்டருக்கான ஒரு அமைப்பே வந்திருக்கு. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வளைக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் பாடம் செட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி ஒரு 2 இரும்பு குழா வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இதுக்கு மேலே மாட்டிக்கிடுவோம். அடுத்து ஒரு 1 இருக்கும் ஒரு இரும்புக்குள்ளா, இதை இதுக்கு மேலே வந்து வெல்ட் வைக்க போகிறோம். ஸோ இதை வெல்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு அக்சஸ் பண்ணி இந்த பக்கம் கட் பண்ணிக்கிடுவோம். 2 பிளேவுட் பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இந்த கேப்பில் இப்படியே வச்சு ஸ்க்ரூவை போட்டுருவோம். இப்போ தான் மெயின் மேட்ரு, நம்மளோட ஈ ஸ்கூட்டருக்கு என்ன மோட்டர் செட் பண்ண போகிறோமோ அந்த 6 வாட்டர் பில்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள மோட்டர் வந்து எடுத்தா வச்சிருக்கிறேன். இது வந்து 24 வோல்டேஜ், எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து இழுக்க போது அப்படிங்கிறது தெரியல. இந்த மோட்டரோட சாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டர் மேலே ஒரு புள்ளி இருக்குமே, அந்த வார்ப்பு இழுக்கிறதுக்கு அதை வந்து செட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே சின்ன ஒரு இன்னர் பேட் எடுத்து வச்சோம்ல, இந்த இடத்த சொல்லிட்டு வச்சுக்கிடுவோம். நம்ம இந்த மோட்டரை பிட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 அப்புறம் திரும்ப வீடியோ எடுக்கிறோம். ரீசன் என்னென்னா, நம்மளோட 6 மோட்டர் பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருச்சுங்க. நான் அந்த மோட்டரை பிட் பண்ணிட்டு பேட்டரி வச்சு ரன் பண்ணி பார்த்தேன், சுத்தமாக மோட்டர் டார்க்கே இல்லை, அதனால் வண்டி மூவிங்கே ஆகலை. என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5500 சைக்கிள் கிட்டு வாங்கிட்டு வச்சிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு தேவையான எல்லா கிட்டுமே வந்து 5000 கொடுத்துருந்தாங்க. பட் நமக்கு வந்து இந்த ஈ ஸ்கூட்டருக்கு என்னென்ன வந்து பிட் பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான கிட்ட மட்டும் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன். அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். 24 PLDC கியர் மோட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது கூட செயின் ஒன்று, அதுக்கப்புறம் லைட் அண்ட் ஹாரன்,
ஒரு பிரேக் நமக்கு வந்து ரெண்டு பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. நாலு ஒரு பிரேக் மட்டும் நம்ம இதுக்கு செட் பண்ண போகிறோம். அடுத்து த்ராட்டில், கீ செட்டு, ஃபைனலாக கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த கிட்டு எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கிட்டு எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ஸ்கூட்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீலை வந்து ரெடி பண்ணணும். இப்போ இந்த மோட்டருக்கு இந்த வீல் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி நல்ல டார்க்குள்ள மோட்டர் இருந்தால் வச்சுக்கோங்களேன், இந்த மெத்தில் நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மோட்டரு இந்த வீலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு வீல் போடுற மாதிரி, மோட்டரையும் வீலையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த வீலுக்கு பதிலாக சின்ன சைக்கிள் வீல் ரெண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வீலு உள்ளே போகிற அளவுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாம்பு வெல்ட் வச்சிட்டோம். அதுக்குள்ள அப்படியே பிட் பண்ணிடுவோம். இன்னொரு வீல் இருந்துச்சு பார்த்தீங்களா, இதை என்ன பண்ண போறோம்னா ஃப்ரண்ட்டில் அப்படியே செட் பண்ணிவிட்ருவோம். இனி இந்த கிட்டு எல்லாத்தையும் வண்டியில் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்து முடிச்சிடுவோம். ஏன்னா கிட்டு அசம்பிள் பண்ணுறோமா வச்சுங்களேன், பெயிண்ட் அடித்து அந்த கிட்டு மேலாம் பெயிண்ட் வந்து பட்டுரும். பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. அந்த டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் பெயிண்ட் பண்ணு, அதை பற்றி என்னால் காட்ட முடியலை. ஏன்னா வந்து இப்போ வந்து ஐடியா வந்து டயருக்கு சில்வர் கலர் பெயிண்ட் பண்ண நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்வர் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வண்டியை ஒரு புது வண்டி மாதிரி பார்க்க நல்லாயிருக்கு. இனி என்ன பண்ண போகிறோம், நம்ம மட்டும் கிட்டு எல்லாத்தையும் இந்த வண்டியை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக மோட்டரை ஃபிட் பண்ணிடுவோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணி நாலு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கிறோம். அதுக்கு நேராக இப்படி மோட்டரை வச்சு யூ கிளாம்பு இருக்குது, இதை மேலே மாட்டிடுவோம். அடுத்து த்ராட்டில் வந்து பிட் பண்ண போகிறோம். த்ராட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அலாங்கி போல்ட் வந்து போட்டிருக்காங்க லூஸ் பண்ணுற மாதிரி. பட் நம்மளோட அலாங்கிலாம் கிடையாது, நாங்கள் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டுவோம். இப்போ இந்த த்ராட்டில் நம்மளோட ஹேண்டில் பார் இந்த இடத்துல பிட் பண்ணிடுவோம். லைட் அண்ட் ஹாரன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேண்டில் பார் இந்த இடத்துல பிட் பண்ண போகிறோம். பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து கொடுக்கல, சும்மா பிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கி மாட்டிக்கிடுவோம். ஒரே ஒரு பிரேக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிட் பண்ணிடுவோம். 12 வோல்டேஜ் 9 HP பேட்டரி ரெண்டு வாங்கி வச்சிருக்கேன். இது அப்படியே சீரியஸாக கனெக்ட் பண்ணாமல் 24 வோல்டேஜாக கிடச்சிடும். அடுத்து கண்ட்ரோலரில் இந்த பேட்டரி, அந்த மோட்டர், அதுக்கப்புறம் இங்கே செட் பண்ண பார்த்தீங்கன்னா பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே சிம்பிள் தான். இங்கே உள்ள பின்னிலையும் அதே போல் இங்கே உள்ள பின்னிலையும் நம்பர் போட்டிருப்பாங்க, ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம இ ஸ்கூட்டருக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. எத்தனை நாள் இதை ரெடி பண்ணி கொண்டு வரது, கிட்டத்தட்ட ஒரு 13 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 13 நாள் வீடியோ வரும்போது 13 நாள் கணக்கு இருக்கும். பட் வெயிட் பண்ணி ரெடி பண்ணாலுமே அந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் செம்மையாக வந்து கிடச்சிருக்கேன், எதிர்பார்த்ததோடு சூப்பராக கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இதில் எஸ்டன் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். இந்த பேட்டரியை உட்கார வைக்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பா கிளாம்பு போட்டு இந்த இடத்துல டைட் போல்டு போட்டு டைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பேட்டரி வந்து நல்லா ஆடவே சூப்பராக ஃபிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த செயின் மாட்டின சொல்ல நினைக்கிறேன், ஒரு சின்ன செயினை எடுத்து இந்த மோட்டருக்கும் அந்த வீலுக்கும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சரி ஓகே, இப்போ நம்மளோட ஸ்கூட்டரில் வேறு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். நம்மளோட த்ராட்டில், எல்லா வண்டியிலும் த்ராட்டில் இருக்குமே. சரி ஓகே, த்ராட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட கீயை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணால் போதும், நம்மளோட பேட்டரி இண்டிகேஷன் வந்து இடத்துல தெரிஞ்சிடும் எவ்வளோ சார்ஜ் பவர் வந்து இருக்குது அப்படிங்கிறத. ஒரு புள்ளியாக குறைய குறைய எண்டு லாஸ்ட் புள்ளி வரும்போது நம்ம வந்து சார்ஜ் ரிட்டர்ன் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதே பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டு ஹாரன் எல்லாமே வந்துடும். லைட்டு கண்டுச்சு கீழே கொடுத்துருக்குறாங்க. பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு பிரைட்னஸ்லாம் இல்லை, ஏதோ கம்மியான பிரைட்னஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் இருக்குது, காரணமே வந்து பெரிய சவுண்ட்லாம் இல்லை, ஏதோ வண்டு கத்துற மாதிரி இருக்குது, கிரி 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 கிரின்னு. சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேக் செட் பண்ணோம்ல, இதில் வந்து 2-in-1 பர்பஸ் என்னன்னா இதில் வழியாக பிரேக் கேபிள் எடுத்து நம்ம டயரில் செட் பண்ணிக்கலாம். அதே சமயம் நம்ம பிரேக் அமுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மோட்டரும் ஆஃப் ஆயிரும், நல்லா இருக்குல்ல. அடுத்து இன்னொன்று சொல்ல மாதிரி என்னன்னா, நம்ம பிரேக் அமுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எல்இடி லைட் ஒன்று வச்சிருக்கேன், அதுவும் நமக்கு சூப்பராக தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வண்டியை ரிட்டர்ன் சார்ஜ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்க்யூட்டில் வந்து சார்ஜுக்கான பின்னும் கொடுத்துருக்காங்க, அது கூட ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் வரையும் சொல்லவே இல்லை, என்னன்னா அந்த ஸ்டாண்டு வச்சேங்க, சைக்கிள் ஸ்டாண்டு தான், பெரிய விஷயம்லாம் இல்லை, அதாவது ஸ்டாண்டு வச்சோம். ஏன்னா நம்ம வண்டியை நிற்க வைக்கணும், மெயினே ஸ்டாண்டு தான். வாவ், செமையா போகுது, நல்லா இருக்கு, எந்த ஒரு சேக்கியுமே இல்லை, செமையா போகுது. கூட சவுண்ட் இல்லை அந்த அளவுக்கு, செமையா சூத்த போகுது. இங்கே இவ்வளோ ஸ்பீடாக போதும், ரோட்டில் போய் எப்படி போகும்? ஆஃப் ரோட்டில் ஓட்டினதுக்கு இந்த ரோட்டில் ஓட்டுறது எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல, அதே மாதிரி தான் இருக்குது. அந்த
பேக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 செலவானுச்சு. அதே இந்த ஈஸ்கூட்டர் வெளில வாங்க போனோம்னு வச்சுங்களேன் 20,000-30,000 வரைக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு வரும். பட் இந்த 10,000 வந்து இந்த ஈஸ்கூட்டர் வந்து லாங் ட்ரைவ்லாம் போக முடியாது, பக்கத்தில் உள்ள கடைக்கெல்லாம் கண்டிப்பாக போயிட்டு வரலாம். அது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களை ஒப்பீனியில் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய் வரட்டா.